புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடிய மக்கள் வண்ண வண்ண மத்தாப்புகளை கொளுத்தி உற்சாகம். தீபாவளி விடுமுறையை ஒட்டி மெரினாவில் குவிந்த மக்கள் குடும்பம் குடும்பமாக குவிந்து கொண்டாட்டம். கேரள ஆளுநர் பதவி விலகும்படி உத்தரவிட்ட 9 துணைவேந்தர்கள் பதவியில் தொடர உயர்நீதிமன்றம் அனுமதி. விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் மீது இறுதி உத்தரவு வரும் வரை பதவியில் தொடரலாம் என்றும் உத்தரவு. இரட்டை குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடிய நயன்தாரா விக்னேசிவன் தம்பதி தீபாவளி வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு நாளை மாலை இந்தியாவில் சூரிய கிரகணம் தென்படுகிறது. பழனி உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற கோயில்களில் நடை சாத்தப்படும் என அறிவிப்பு. மழைநீர் வடிகால் பணிகளில் அலட்சியம் காட்டினால் ஒப்பந்தம் ரத்து. சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரிக்கை. சிட்ரங் புயல் இன்று இரவு தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் கணிப்பு. நாளை வங்கதேசம் அருகே கரையை கடக்கலாம் என்றும் தகவல். கார்கிலில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாட்டம். பிரதமரின் முன் சுராங்கணி பாடலை பாடி அசத்திய தமிழக வீரர்கள். தீபாவளி பண்டிகையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு. மக்கள் புத்தாடை அணிந்து சாமி தரிசனம். ஆறுமுகசாமி ஆணையத்தின் குற்றச்சாட்டுகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மறுப்பு. விசாரணையை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக விளக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாஜக தலையிட முடியாது. அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கருத்து. பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். பிற்பரப்பு அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. தொடர் விடுமுறைகள் குவிந்த பயணிகள் உற்சாகம். இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இயக்கப்படும் மயிலாடுதுறை செங்கோட்டை ரயில். கும்பகோணம் வந்த ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.